எபிரேயர் 10 19 24 வசனங்கள். எபிரேயர் 10:19-24. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் ஒரு தேனிலும் மதுரமானது என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டின் வேறு வேறு புத்தகங்களிலே, பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனாக இருக்கிறது. அவைகளிலே ஒளி இருக்கிறது, அவைகளிலே வல்லமை இருக்கிறது, அவைகளிலே ஞானம் இருக்கிறது. மனிதனுக்கு ஆண்டவர் சொன்னார் அல்லவா, பிசாசு இயேசு கிறிஸ்தை சோதிக்கும் பொழுது மனுஷன் 54 மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து பிசாசின் இடத்துல பேசுகிறார். பிசாசை ஒவ்வொரு அவனுடைய சோதனைகளையும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி எழுதியிருக்கிறது என்று சொல்லி ஜெயித்தார். தர்மியான வார்த்தைகளே ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். நாம் இந்த நாளிலே 19:23 வரை தியானிக்கலாம். இங்கே பாருங்கள், நாம் எபிரேயர் நிருபத்திலே நாம் ஆசரிப்பு கூடாரம், மகாபரிசுத்த ஸ்தலம், இன்னும் பிரதான ஆசாரியர் ஆசாரியின் வேலைகள், சுத்திகரிப்பு, இயேசுவின் ரத்தம், இதெல்லாம் குறித்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கு இந்த போர்ஷனில் நாம் பார்ப்பது என்னவென்றால், அந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக ஒரு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். மெயினாக அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவதற்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த இடத்துல மெயினாக பார்க்குறோம். அதாவது தேவனுடைய பிரசன்ஸை, பிரசன்ஸ் தேவனுடைய சமூகத்திலே நாம் போவதற்கு நாம் நமக்கு என்னெல்லாம் இருக்கிறது, நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் பழைய பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்திலே மகாபரிசுத்த ஸ்தலத்திலே தான் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது, உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அங்கே காரிருளில் வாசம் பண்ணும் என்று சொல்லி அந்த இடத்துலே ஒரு இருளாக திரை, மிகவும் திக்கான திரை போடப்பட்டிருக்கும், வெளிச்சம் இருக்காது. இங்கே உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். வருஷந்தோறும் வருஷத்திலே ஒரு முறை அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துக்குள்ளே போக வேண்டும் என்றால், மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக வேண்டும் என்றால், அதாவது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும். அது அங்கே பலியான ஒரு மிருகத்துடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு தான் அங்கே போக முடியும். அது மட்டுமல்ல, தேவனே அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு ஆசாரிய முறைமை, ஆரோன் மட்டும்தான் அங்கே போக முடியும். ஆரோனும் அவனுடைய குமாரரும் மட்டும்தான் அங்கே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். இரத்தத்தை எடுத்துக்கொண்டு தான் போக முடியும். பலவிதமான சடங்காச்சாரங்களெல்லாம் நிறைவேற்றி முடித்து தான் அவர்கள் போக முடியும். தேவ பிரசன்னத்துக்கு அவர்கள் போக வேண்டியது இருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் பயங்கரமான தண்டனைகளை நாம் பார்க்கிறோம். தேவ பிரசன்னத்துக்கு அவர்கள் அஜாக்கிரதையாய் போனவர்கள், தேவ பிரசன்னத்தில் அஜாக்கிரதையாக இருந்தவர்கள் பல தண்டனைகளை அனுபவித்திருக்கிறார். நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே பார்த்துருக்கிறோம் நாம். ஆகையால் தான் பழைய ஏற்பாட்டிலே அந்த உடன்படிக்கை பெட்டி, மகாபரிசுத்தலம் என்றால் அவர்கள் பயந்து நடுங்குவார்கள். அதாவது தேவனுடைய பிரசன்னத்திலே போவதற்கு மிகவும் பயந்து நடுங்குவார்கள். நம்ம முதலாவதாகவே தெரியும், சீனாய் மலையிலே 10 கொடுக்கப்படும் போது மலையை கூட யாரும் தொட முடியாது. தேவ பிரசன்னம் அந்த மலையிலே இறங்கினபடினாலே சீனாய் மலையிலே ஒரு மிருகம் கூட, இந்த மிருகத்துக்கு அறிவு இருக்காது, மிருகம் கூட அங்கே தொடட்டால் சாக வேண்டும். தேவ பிரசன்னத்துக்கு அங்கே யாரும் வரக்கூடாது. மோசே மட்டும்தான் அங்கே
போக முடியும். அப்படி ஆண்டவர் வைத்திருந்தார். இங்கே நான் பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரம் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணின பிறகு கூட நாதாப் அபியூ என்கிற ஆரோனுடைய ரெண்டு குமாரர்களும் அன்னி அக்னியை அங்கே கொண்டு வருகிறார்கள். பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை எடுத்து தான் தூபம் காட்ட வேண்டும், மற்ற எல்லா அங்கே காரியங்களை நியமங்களை செய்ய வேண்டும். இவர்கள் எங்கேருந்து எடுத்துக்கொண்டு வந்தார்களோ தெரியவில்லை. ஒருவர் வீட்டிலிருந்து அவர்களுடைய வீட்டின் அடுப்பிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தார்களோ தெரியவில்லை. அவர்கள் அங்கே தேவசன்னதியில் செத்தார்கள். ஒரே ஷாக்காக ஆகிவிட்டது. ஆசரிப்பு கூடாரம் அங்கே ஆரம்பித்த உடனே, செயல்பட ஆரம்பித்த உடனே அவர்களுடைய மரணத்தை பார்க்கிறோம். அதற்கு பிறகு தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை அவன் எருசலேமுக்கு அவன் கொண்டு வருகிறான். கொண்டு வரும்போது வண்டியிலே வைத்து, மாட்டு வண்டியிலே வைத்து கொண்டு வருகிறான். மாடு இடர்கிறது நாகோரின் களத்தண்டையிலே. அங்கே ஊசா, தாவீதுடைய நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் என்ன பண்ணுகிறான், தெரியாமல் அந்த உடன்படிக்கைப்படி சரிவது போல் இருந்த உடனே விழுந்து விடக்கூடாதே ரோட்டில்னு சொல்லி அவன் அதை பிடிக்க கை நீட்டினான். அந்த இடத்துல செத்தான். அதற்கு பிறகு நமக்கு தெரியும் பெலிஸ்தர் அந்த ஏலியுடைய காலத்திலே, சாமுவேல் ஏலி இருக்கும் பொழுது, ஏலி காலத்திலே ஓபினி பிரேகாஸ் ஆசாரியர்களாக இருக்கும் பொழுது பெலிஸ்தர் உடன்படிக்கப்பட்டு பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அங்கே அவருடைய கோயிலே வைத்திருந்தார்கள். தேவனுடைய பிரசன்னம் அங்கே தாகோனுடைய கோயிலே அங்கே அதனுடைய வைத்து விட்டு போனார்கள். அவருடைய புயங்கள் முறிந்தன, விழுந்து கிடந்தது, தலை உடைந்து கிடந்தது, இதெல்லாம் நடந்தது. அங்கே ஒரே கொள்ளை நோய், பெலிஸ்தருடைய 5 பட்டணங்களிலும் பயங்கர கொள்ளை நோய். உடனே அவர்கள் பயந்து அதை அனுப்பிவிட்டார்கள். அனுப்பிவிட்ட உடனே பெட்சிமேசுக்கு அது வருகிறது, இந்த உடன்படிக்கை பெட்டி. அங்கே ஒரு கல்லின் மேலே அதை இறக்கி வைத்து விட்டு இறக்கி வைக்கிறார்கள். அப்புறம் அங்கே பெட்சிமேசின் மனுஷர் அங்கே என்ன பண்ணுகிறார்கள், உடன்படிக்கை பெட்டியை எட்டி பார்க்கிறார்கள். அவ்வளவுதான், அந்த ஊரில் அங்கே நிறைய 1000 பேர் மரித்தார்கள். இப்படி உடன்படிக்கை பெட்டியை பார்க்கிறது ஒரு அங்கே சொல்லப்பட்டிருக்க காரியத்தை செய்யாதபடி தேவ பிரசன்னத்தை நெருங்குவது மிகவும் பயங்கரம். பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே ஆகியால் தான் யூதர்கள் இப்பொழுது கூட அந்த தேவனுடைய நாமத்தை அவர்கள் வணங்க சொல்ல மாட்டார்கள். அது மகா உன்னதமானவர் அப்படி சொல்லுவார்களே தவிர, நான் தேவனுடைய பெயரை பப்ளிக்காக எடுப்பதற்கு அவர்கள் பயப்படுவார். இப்படி இருக்கும் பொழுது இங்கே எபிரேய ஆக்கியம் எழுதுகிறார், தேவ பிரசன்னம் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே அது இருக்கிறது. அந்த இடத்திலே இங்கே போவதற்கு பல முறைகள் நான் சொன்னது போல ஒரு மகாபிரதான ஆசிரியன் வேணும், இரத்தம் கொண்டு போக வேண்டும், அவன் நன்றாக தன்னை கழுவி சுத்திகரித்து கொண்டு போக வேண்டும். எந்த விதமான சரியாக போகவில்லை என்றால் அவன் சாவான் உள்ளே. அவனை இழுப்பதற்கு ஒரு சங்கிலி அவனுடைய காலிலே கட்டி வைத்திருப்பார்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் வேறு யாரும் அங்கே உள்ளே போக முடியாது. இப்படி இருக்கிற அந்த நிலைமையிலே இயேசுவானவர், பழைய உடன்படிக்கை அங்கே முடிந்து விட்டது, இயேசுவானவர் அந்த திரையை கிழித்து விட்டார் என்று பார்க்குறோம். திரை அவருடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்குறோம். 19 வசனத்திலே தன்னுடைய சரீரமாகிய திரையின், தன்னுடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அந்த இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வந்து இந்த மனித மாம்சத்திலே வந்து அந்த மனிதனாய் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்ததினாலே அவர் பலி, அந்த பலி பெர்ஃபெக்டான பலியாக இருந்தபடினாலே அந்த இடத்துலே அவர் அது அக்செப்ட் பண்ணப்பட்டது. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற அந்த பிரிவினை, பெரிய ஒரு திரை போடப்பட்டிருந்தது அல்லவா, அது மேலிருந்து கீழாக கிழிந்தது. அது மட்டுமல்ல ஆவிக்கிற மண்டலத்திலையும் பெரிய ஒரு ஓப்பனிங் உண்டாகிவிட்டது. அது எருசலேம் தேவாலயத்தில் அது ஒரு சிம்பாலிசமாக அந்த இடத்துல மேலிருந்து கீழ் வரை அந்த திரை கிழிகிறது. ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்திலையும் அந்த நாளிலே அங்கே ஒரு பெரிய பிளப்பு அங்கே சரி செய்யப்படுகிறது. தேவ பிரசன்னத்துக்கு யாரும் போகலாம், இயேசு நாமத்தினாலே யாரும் போகலாம். பெரிய ஒரு மாற்றம், பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ள மாற்றத்தை பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காரியங்களையே அநேகர் பிரசங்கிக்கிறார்கள், அதையே அவர்கள் செய்ய சொல்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் புதிய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறோம். புதிய உடன்படிக்கை நமக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு இப்பொழுது யோசித்து பாருங்கள், ஒரு நாட்டுக்கு நாம் போகிறோம், அந்த நாட்டிலே நாம் இருக்கிறோம், நம்ம சொந்த தேசத்தை விட்டு வேறொரு நாட்டில் போய் செட்டில் ஆகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த நாட்டிலே உள்ள என்னென்ன முறைகள் உண்டோ அதை நாம் அறிய வேண்டும். அல்லது அந்த இடத்துலேயே நாம் நமக்கு இருக்கிற நல்ல காரியங்களையும் அனுபவிக்க முடியாது. நாம் தவறாக சில காரியங்களை செய்தாலும் தண்டனைக்கு நாம் தப்பிக்க முடியாது. அதுபோல் புதிய உடன்படிக்கையின் காரியங்களை நாம் அறிய வேண்டும். இங்கே பார்ப்பீர்கள் என்றால் பெரிய ஒரு திறப்பு உண்டாகி விடுகிறது.
அங்கே உடன்படிக்கப்பட்டு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அந்த நாளில் திரை மேலிருந்து கீழாக அப்படியே கிழிந்து விலகின உடனே, மேலிருந்தால் சப்போர்ட் இருக்கும்போது வா, அது கிழிந்து விழுந்ததுன்னா அப்படியே விழுந்திருக்கும், அப்படியே உடன்படிக்கப்பட்டு அப்படி ஃபுல்லாக தெரிந்திருக்கும். அந்த நாளில் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஆசாரியர்களும் அப்படி ஷாக்காகி இருந்திருப்பார்கள். உலகம் உண்டானது முதல்ல நடந்ததே இல்லை. அதுபோல தான் அங்கே திறந்திருக்கிறது தேவ பிரசன்னம். யார் வேண்டுமானால் தேவ பிரசன்னத்துக்கு போகலாம். எந்த ஒரு மனிதன் இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அவன் தேவ பிரசன்னத்துக்கு போகலாம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை போலவே புதிய ஏற்பாட்டு இந்த புதிய உடன்படிக்கையிலும் ஒரு மகாபிரதான ஆசாரியர் தேவைப்படுகிறது. அது யார்? இந்த நம்முடைய சரீரமாகிய வீடு தேவனுடைய வீட்டிற்கு அதிகாரியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் மகாபிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் நமக்கு மகாபிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆகிய நமக்கு மகாபிரதான ஆசாரியர் இருக்கிறார். நல்ல முற்றுமுடிய முயற்சிக்க வல்லமை உள்ளவர். அவர் மனிதனாய் வந்து சோதிக்கப்பட்டு பாடுபட்டு உபத்திரவங்களினாலே பிதாவினால் பூரணப்படுத்தப்பட்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு ஒரு பூரண பலியாக அவர் இருந்து அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆகையால் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படி ஒரு மகாபிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார். இரத்தம், இயேசுவின் இரத்தம், அந்த மகாபிரதான ஆசாரியருடைய இரத்தமே நமக்கு இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தை நாம் பூசிக்கொண்டு மகாபரிசுத்த தேவன், காணக்கூடாத ஒளியிலே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், யெகோவா தேவன், மகாபரிசுத்தர், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், அவரிடத்திலே நாம் போக முடியும். எப்படி? இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் பெயரை சொல்லி போக வேண்டும். அவர் தான் மகாபிரதான ஆசாரியர். அது மட்டுமல்ல, அவருடைய இரத்தத்தை நம்பி போக வேண்டும். வேறு எந்த ஒரு நம்பிக்கையிலையும் போகக்கூடாது. இன்றைக்கு நான் மெயினாக நான் தியானிக்க வேண்டிய என்ன தலைப்பு, தேவ பிரசன்னத்துக்கு நாம் போகிறதை குறித்து. எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்க போவோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் தேவ பிரசன்னத்தை நாட போகிறோமோ, தேவ பிரசன்னம் நமக்குள்ளே தான் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குள்ளாக திரியேக தேவன் வாசம் பண்ணுகிறார்கள் பரிசுத்தாவியின் மூலமாக. ஆனால் எப்பொழுதெல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆராதிக்கிறோம் சபையிலே, எப்பொழுதெல்லாம் செய்கிறோமோ, நாம் ஒரு நாளும் நம்முடைய சொந்த கிரியைகளை நம்பி நான் இத்தனை நாள் உபவாசம் இருந்தேன், நான் மற்றவர்களை பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் இதே இதெல்லாம் விட்டிருக்கிறேன், நான் இதையெல்லாம் அர்ப்பணித்திருக்கிறேன், நான் இப்படி ஊழியம் செய்திருக்கிறேன், எனக்கு இத்தனை வரங்கள் இருக்கிறது, நான் அப்படி இப்படி என்று சொல்லி அந்த அடிப்படையிலே யாரும் போக முடியாது. நன்றாக நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்துக்கு எப்பொழுதெல்லாம் நாம் போகிறோமோ, இயேசு கிறிஸ்து உடைய பேரை சொல்லி தான் போகிறோம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், அந்த ரத்தத்தை நம்பி தான் போகிறோம். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டது, என்னுடைய கடந்த கால நிகழ்கால வருங்கால பாவங்களை அது மன்னித்து விட்டது. இயேசு கிறிஸ்து ரத்தம் இப்பொழுது நான் சரீர பாவ சரீரத்தில் வாழ்கிறபடினாலே நான் செய்து வருகிற பாவங்களை சுத்திகரிப்பதற்கு ஒன்று யோவான், நமக்கு தெரியும் ஒன்று யோவான் 1:9 நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஒரு விசுவாசி பாவம் செய்யும் பொழுது இதை சொல்லி இயேசு ரத்தத்தாலே கழுவப்பட்டு தான் போக வேண்டும். நீங்கள் எபேசியரில் பார்க்கும் பொழுது எபேசியர் 5 25 புருஷர் ஸ்திரீ சபை கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 25 பார்க்கும் பொழுது அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இங்கே சுத்திகரிப்பு கரை திரை இல்லாத ஒரு அனுபவம், ஒரு பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு அனுபவம் எங்கே வரும்? அது தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு. பாருங்கள், அந்த வேர்டு முக்கியம். தமக்கு முன் என்றால் அந்த மகாபரிசுத்தனத்திலே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ஆசாரியன் போய் நின்றது போல மகாபரிசுத்தலத்தில் இருக்கிற பிதாவுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டுமென்றால் பரிசுத்தம் பிழையற்றதான அனுபவம், கரைதிரை இல்லாத அனுபவம், நல்ல ஒரு சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவம், இதெல்லாம் யார் நமக்கு பொறுப்படுத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து ஒருவரே. இயேசுவின் நாமத்தினால் இதில் போக வேண்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வசனம் ஸ்தீரிக்கிறது. இங்கே எபேசியரிலே திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் என்று சொல்லி ஆசாரியன் தன்னை கடல் தொட்டி என்கிற அந்த சாலமோன் உண்டாக்கின அந்த 4 ரிஷபங்கள், அந்த காளைகள்,
கார்னர்ல வைத்து பெரிய தொட்டி வெண்கல தொட்டியை உண்டாக்கினா. அதிலே இருந்து தண்ணீர் எப்பொழுதும் இருக்கும். ஆசாரியில் எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்து ஊழியம் செய்ய வேண்டுமோ அவர்கள் தங்களை சுத்திகரிக்க வேண்டும். அந்த தண்ணீர்னாலே சுத்திகரித்து தான் அவர்கள் அங்கே போக முடியும். இங்கே நம்ம யார் சுத்திகரிக்கிறார்? இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கிறார் என்று எபேசியரிலே நாம் இப்பொழுது படித்தோம். வசனத்தினாலே சுத்திகரிக்கிறார், ஆவியினாலே நம்முடைய ஆவியின் அக்கினியினாலே நம்முடைய கரை திரையெல்லாம் எரிக்கிறார். ஆவியானவர் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவின் நாளிலே நம்மை நிறுத்துவதற்கு, அவருக்கு முன்பாக நிறுத்துவதற்கு ஆவியானவர் பொறுப்படுத்திருக்கிறார். இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் உணர்ந்தவர்களாகத்தான் நம் தேவனுடைய சமூகத்துக்கு போக வேண்டுமே தவிர, ஜெபம் பண்ண போகும் பொழுதோ ஆராதனை செய்யும் பொழுதோ எந்த ஒரு ஆண்டுடைய பிரசன்னத்துக்கு நாம் போகும் பொழுது இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், அவர் நம்மை சுத்திகரி நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறவருடைய வார்த்தைகள், அவருடைய ரத்தம், ஒன்றியவான 1:9 பார்த்தோம். இதெல்லாம் ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார். இதெல்லாம் நம்பிதான் தேவ பிரசன்னத்துக்கு நாம் போக வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே பார்க்குறோம். உண்மையில் ஹிருதயத்தோடு போக வேண்டும் பார்க்குறோம். 22 வசனத்திலே உண்மையில் ஹிருதயத்தோடு போக வேண்டும். ஒரு மாயமாலம் பண்ண முடியாது, மாயமாலம் யாரும் பண்ண முடியாது. தேவனுடைய சமூக எல்லாம் ஒரு சகோதரன் பரலோகத்துக்கு அவர் இறந்து பரலோகத்துக்கு போனார். போய்விட்டு பிற மறுபடியும் ஆண்டவராக அனுப்பப்பட்டார், உயிரோடு வந்தார். அந்த சகோதரன் சொல்கிறார், அவர் சொல்லுகிறார், நான் பரலோகத்தில் இருக்கும் பொழுது நான் இப்படியாக அறிந்து கொண்டேன் ஆண்டவரை பற்றி. ஆண்டவருக்கு ஒரு கல்லுக்குள்ளே கீழே கல்லுக்கு அடியில் இருக்கிற சின்ன பூச்சி, கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள், மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், உலகம் முழுவதும் இருக்கிற எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் வெளிப்படையாக இருக்கிறது என்கிற அறிவை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். எல்லாம் வெளிப்படையாக இருக்கிறது. ஆண்டவருக்கு பெரிய கிரகங்களையும் அவர் பார்க்கிறார், சின்ன கண்ணுக்கு தெரியாத புழு பூச்சிகள் பாக்டீரியாக்கள் அவைகளையும் அவர் பார்க்கிறார். அது மட்டுமல்ல, எபிரேயரிலே தான் நாம் பார்த்தோம், தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் 7 பார்த்தோம், 4 எபிரேயர் 4:12 பார்த்தோம். தேவனுடைய வார்த்தை ஆத்மாவையும் கணுக்களையும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக, அதாவது ஆத்மா ஆவி சரீரம் மூன்றும் ஒரு இணைந்திருக்கிறது. அது யாருமே பிரிக்கிறது தெரியாது, வசனத்துக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாம் இது இந்த வசனம் நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய உள்ள இன்டென்ஷன்ஸ், மோட்டிவ்ஸ் என்னென்ன, நம்முடைய நினைவுகள், உள் கருத்துக்கள், மனதனை வெளியே வார்த்தையை வைத்து நம்ம சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் இந்த நாட்டிலே சோசியல் மீடியா வந்ததினாலே எவ்வளோ பேர் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வது போல் எத்தனை ஃபோட்டோக்களை எடுத்து போடுகிறார்கள், செல்ஃபிகளை எடுத்து போடுகிறார்கள். வாழ்க்கை அப்படியே 100% பெர்ஃபெக்டாக என்ஜாய் பண்ணுவது போல் அவர்கள் போடுகிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. உண்மை அதற்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அதற்கு மாறானதாக இருக்கிறது. ஆனால் மனிதன் காட்ட மாட்டான், அதுபோல தான் மனிதர்கள் காட்ட மாட்டார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை அதை அறிந்து கொள்ளும், இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இதெல்லாம் ஆகையால் உண்மையோடு போக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்துக்கு போகும்பொழுது நான் முதலாவது சொன்னேன், இயேசின் நாமத்தினாலே தான் போக முடியும், இயேசின் ரத்தத்தை நம்பிதான் போக முடியும். நான் அதற்கு பிறகு சொன்னது, நம்மை சுத்திகரித்து கொண்டு உண்மையுள்ள இருதயத்தோடு போ. ஆண்டவரே, நான் குறைவுள்ளவள், ஆனால் நீதிமான் தான், நம்ம ஆவியிலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம மனதிலும் சரீரிலும், சரீரத்திலும் ஆவியிலும், ஆவியிலே நம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், ஆத்மாவிலும் சரீரத்திலும் இன்னும் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதை உண்மையோடு போக வேண்டும். நான் என்ன பெர்ஃபெக்ட், ரொம்ப நான் ஒன்றுமே, இந்த பரிசேயன் போய் ஜெபித்தான் அல்லவா, ஆயக்காரனை பக்கத்திலே பார்க்குறான் தூரத்திலே, அந்த ஆயக்காரனை போல நான் கிடையாது, நான் இப்படி உபவாசிக்கிறேன், தசோபான் கொடுக்குறேன், நான் இப்படி ஜெபிக்கிறேன், அப்படி இப்படி என்று அவள் பெரிய லிஸ்ட் போடுகிறான். அவன் அல்ல, ஆனால் ஆயக்காரன் என்று சொல்லுகிறான், தேவனே பாவியாக என்மேல் கிருபியாயிரும் என்று சொல்லி தன்னுடைய முகத்தை வானத்தலையை வானத்துக்கு நேராக எடுக்க பயப்பட்டு குனிந்து தன்னுடைய மார்பில் அடித்துக்கொண்டு அவன் அழுது ஜெபிக்கிறான். தன்னுடைய பாவி என்று அவன் உண்மையை ஒத்துக்கொள்கிறான். நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போகிறான். இங்கே நான் நீதிமான் என்று ஒருத்தன் சொல்லி கொண்டிருக்கிறான், அவன் பாவியாகவே போகிறான், திரும்பி போகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உண்மையுள்ளவர்களாக போக வேண்டும். நாம் நடிக்க முடியாத ஆண்டவரிடத்தில், நாம் நம்மை அப்படி இப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் பிரசன்ஸில் போகும் பொழுது நடிக்க முடியாத, உண்மையுள்ளவர்களோடு போக வேண்டும். விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு போக வேண்டும். விசுவாசம், விசுவாசம் தானே பெரிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது நமக்கு. விசுவாசம், ஆண்டவர் விசுவாசிக்க வேண்டும். தேவன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எபிரேயரிலே நாம் 11 பார்க்கிறோம், அடுத்த அதிகாரத்திலே பார்ப்போம், 11:6
விசுவாசம் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். முழுவதுமாக விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நாம் அவரை சார்ந்து கொள்கிறோம். அந்த நம்முடைய லேபர்லேருந்து ரெஸ்ட்டு, நம்முடைய முயற்சி எடுத்து பரிசுத்தமாகிறது, முயற்சி எடுத்து நீதிமான்களாக முடிக்கிறது, முயற்சி எடுத்து தேவனை பிரியப்படுத்த பார்க்கிற இந்த கிரியைகளிலிருந்து நாம் விசுவாசத்தினாலே ஓய்ந்திருக்க வேண்டும், இளைப்பாற வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சிலுவையிலே செய்து முடித்த, நமக்காக செய்து முடித்த கிரியைகளை விசுவாசித்து போய்விடும். அதுக்காக நான் ஒன்றுமே அதற்கு போய் செய்ய வேண்டும் என்று இல்லை நான் சொல்லவில்லை. 24 வசனத்திலே பார்க்குறோம், நாம் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி என்று சொல்லி பார்க்குறோம். நற்கிரியைகளை செய்ய வேண்டும், ஆனால் நற்கிரியைகளினாலே நாம் தேவ பிரசன்னத்துக்கு போக முடியாது. அதை நாம் மறக்கக்கூடாது. அதை இப்படி நாம் இருக்கும் பொழுது நாம் உண்மையாகவே தேவ பிரசன்னத்தை நன்றாக அனுபவிக்க முடியும். தேவனுடைய சமூகத்திலே பயம் இல்லாமல் போக முடியும். தேவனுடைய சமூகத்திலே உள்ள காரியங்களை அனுபவிக்க முடியும். நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், ரெண்டு பேருடைய சாட்சி, அவர்கள் இறந்து போகிறார்கள் மேலே மறுபடியும் வர விரும்புகிறார்கள். போகும்பொழுதே அவர்கள் ஒரு லிஸ்ட் தயாரித்து கொண்டு போகிறார்கள், நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று. அங்கே ஹெவன்லே வாசலிலே ஆண்டவர்களுக்கு நிற்கிறார் அவர். இவர்கள் அப்படி நான் அதை செய்தேன் இதை செய்தேன் ஆகியால் எனக்கு நீங்கள் நீண்ட ஆயுசு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்த உடனே ரெண்டு பேருக்கும் ஆண்டவருடைய சத்தம் இடி முழக்கம் போல கேட்டது என்று சொல்கிறார்கள். சிருஷ்டியே பயந்து ஓடிவிடும் அப்படி. ஆனால் அது பயந்து வாயை மூடி, ஐயோ நமக்கு முன்னால் நிற்பது நம்முடைய ஆண்டவர் தேவன், நம்ம கிருபையாக எனக்காக அவர் இரக்கம் செய்தார், கிருபையை காட்டினார் சிலுவையிலேன்னு சொல்லி அப்படி நினைக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அந்த சத்தம், ஆண்டவருடைய சத்தம் அப்படியே மென்மையாய் மாறினது. யாருமே தேவ பிரசன்னத்துக்கு தம்முடைய இதை வைத்துக்கொண்டு அப்படியே இடிங்க அப்படியே காலை உயர்த்தி விட்டு கொண்டு நான் எல்லாம் அதை செய்தே இதை செய்தேன்னு சொல்லி போக முடியாது. அருமை அந்த ரெண்டு பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கா? என்ன வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது? நம்முடைய ஆவி ரட்சிப்படைந்து விட்டது. நாம் தேவனுடைய சமூகத்துக்கு போகலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம். நாம் தேவனை எப்பொழுது வேணாலும் கூப்பிடலாம். பாத்ரூமில் இருக்கும்போது கூப்பிடலாம், சமைக்கும்போது கூப்பிடலாம், படுக்கும்பொழுது கூப்பிடலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் திறந்திருக்கிறது, போகலாம். ஆனால் நம்முடைய ஆத்மா, நம்முடைய மனது இன்னும் உலகத்தின் காரியங்களாலே கரைபடுகிறது. அதற்கு தேவனுடைய வார்த்தை தான் அதை சுத்திகரித்து அதை மறுரூபமாக்குகிறது. நம்முடைய சரீரம் அது ஃப்யூச்சரில் தான் அதுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை நாம் அறிக்கையிட வேண்டும். அடிக்கடி நம்பிக்கை 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 என்று வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தசலோனிக்கேயரில் கூட 5 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 1 தசலோனிக்கேயர் 5 கடைசியிலே சமாதானத்தின் தேவன் தாமே என்று சொல்லி அந்த இடத்துல பவுல் உங்களை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக காக்கப்படாதுன்னு சொல்லி எழுதுவார். 1 தசலோனிக்கேயர் 5:23 ஆவியாத்மா சரீரம் முழுவதையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஆவி ஏற்கனவே நமக்கு ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டாயிற்று. மனது சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சரீரமும் மறுரூபமாகி மகிமையின் சரீரத்தை அடைந்து பாவ சரீரம் ஒளிந்துவிடும். பாவமே செய்ய முடியாத ஒரு சரீரம் நமக்கு கிடைக்கும். அது எவ்வளோ பாக்கியம் பாருங்கள். அந்த நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுகிறது அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். இதெல்லாம் அடிக்கடி நம்ம அந்த நம்பிக்கை அறிக்கையிட வேண்டும். என்னுடைய சரீரம் பலவீனமாக இருக்கிறது, ஆனால் ஒரு நாள் வரும், ஆண்டவர் வரும்போது இந்த சரீரம் மறுவும் ஆகும். என்னுடைய மனது சில தவறுகளை செய்து கொண்டு வருகிறது, ஆனால் அதை இயேசு இரத்தத்தாலே ஒன்று கழுவிக்கொண்டே நான் வசனத்தால் கழுவிக்கொண்டே நான் தேவனுடைய சமூகத்துக்கு போவேன். இயேசுவின் இரத்தத்தாகி நம்பிதான் நான் போவேன். வேறு எந்த என்னுடைய கிரியைகளை நம்பினா போக மாட்டேன். வேறொரு நாமத்தை நான் எடுக்க மாட்டேன். என்னுடைய நாமத்தை நான் எடுக்க மாட்டேன். வேறு எந்த ஊழியக்காரருடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு நான் போக முடியாது. இயேசுவின் நாமத்தை தான் எடுத்துக்கொண்டு போக முடியும். இதெல்லாம் நாம் அறிந்து நம் வாழ்க்கையிலே அதை அனுபவித்தோம் என்றால் தெய்வ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கலாம். எங்கிருந்தாலும் அனுபவிக்கலாம். தைரியத்தோடு நாம் அனுபவிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தை நாம் என்ஜாய் பண்ணலாம். இந்த அனுபவத்துக்களை கர்த்தரமே நடத்துவராக. ஆண்டவர் வார்த்தைகள் மூலம் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.